வணக்கம். தமிழ் சைத்தன்யமில் இன்றைக்கி நாம் சப்தஸ்ருங்கி தேவி கோவில் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த கோவிலுக்கு நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ண வ்ளாக் அட்டாச் பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்தஸ்ருங்கி கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் அப்படிங்கிற இடத்துலருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு. சப்தஸ்ருங்கி தேவிங்கிற இந்த கடவுள் நார்த் இந்தியாவில் ரொம்பவும் ஃபேமஸான அம்மன். ஆனால் நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளவா இவங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த கோவிலோட ஸ்தல புராணம் என்னன்னு பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பார்வதி தேவியோட அப்பா தக்ஷன் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு. அவருக்கும் தன்னோட மருமகன் சிவபெருமானுக்கும் அவ்வளவா நல்ல உறவு இல்லாததுனால அவர் தன்னோட மகளையும் மருமகனையும் யாகத்தில் கலந்துக்க இன்வைட் பண்ணாமல் விட்டுடுறாரு. இருந்தாலும் பார்வதி தேவி இந்த யாகத்தில் அழையா விருந்தாளியாக கலந்துக்கிறாங்க. கோடான கோடி தேவர்கள் இந்த யாகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது தன்னோட கணவரையும் தன்னையும் மட்டும் அழைக்காததை நினச்சி ரொம்பவும் வேதனைப்படுறாங்க பார்வதி தேவி. இது மட்டும் இல்லாமல் தக்ஷன் பார்வதி தேவியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தும் விதமாகவும் நடந்துக்கிறார். இதனால் ரொம்பவும் துக்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த யாக வேள்வியிலேயே குதிச்சு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறாங்க பார்வதி தேவி. இதை கேள்விப்பட்டு அங்கே ஓடோடி வந்த சிவபெருமான் தன் மனைவியோட உடலை எடுத்து தன் தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தையே கோபத்தாலையும் பெரும் துக்கத்தாலையும் பீடிக்கப்பட்டிருக்கிற சிவபெருமான பழைய நிலைக்கு கொண்டு வர பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் முயற்சி பண்ணுறாங்க. இதன் பேரில் சிவனையே தொடர்ந்து வந்த விஷ்ணு பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தால் பார்வதி தேவியோட உடலை 51 பாகங்களாக வெட்டிடுறார். இந்த பாகங்கள் எல்லாம் இந்திய துணைகண்டத்தில் விழுந்து அந்த இடங்கள் எல்லாம் 51 சக்தி பீடங்களாக போற்றப்படுது. பார்வதி தேவியோட வலது கரம் விழுந்த இந்த இடம்தான் சப்தஸ்ருங்கி மலை. அதனாலேயே இவங்க சப்தஸ்ருங்கி தேவின்னு அழைக்கப்படுறாங்க. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்களும் சான்ஸ் கிடைச்சா இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள். वैक्सीन प्रमाणपत्र नसल्यास भगवती मंदिरामध्ये प्रवेश दिला जाणार नाही, याची काळजी घ्यायची प्रत्येक भाविकांनी. இது மலைக்கு கீழேருந்து மலை உச்சியில் இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ரோப்வே ட்ரெயின். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெயின் பயணமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.